நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு நடவடிக்கையின் போது 24 மணித்தியாலங்களில் 2121 சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த நடவடிக்கையில் இலங்கை ராணுவம் மற்றும் விசேட அதிரடி படையினரும் கலந்து கொண்டுள்ளனர். அவர்களில் 12 சந்தேக நபர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். சந்தேகத்தின் பேரில் 5 பேரின் சொத்துக்கள் மற்றும் வருமான ஆதாரங்கள் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியகம் மற்றும் விசேட பணியகத்தின் பதிவு செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் பட்டியலில் இருந்த 116 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் 133 சந்தேக நபர்கள் புனர்வாழ்விற்காக பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். 2 கிலோகிராம் ஹெரோயின், 769 கிராம் ஐஸ், 179 கிலோகிராம் கஞ்சா, 30,550 கஞ்சா செடிகள், 35 கிலோகிராம் ஹேஷ், 626 கிராம் மாவா, 102 கிராம் தூள் மற்றும் 3,489 போதை மாத்திரைகள் என்பன பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இதுபோன்ற செய்திகளுக்காக நாடி டுடேயுடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள்.